வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கங்கா கலெக்ஷன். இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா ரங்கமை பிராண்ட் தான் பார்க்க போறோம். ஸோ ரங்கமை பிராண்ட்ல இப்போ வந்து நியூ கலெக்ஷன் எல்லாமே வந்து இப்படி ஓபன் பிக்கா நம்ம பாத்துடலாம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அவாசா மெஷர்மெண்ட் தான் M38L40XL42XL44. ட்ரிபிள் எக்ஸ்எல் எத்தனை பீஸ் இருக்குன்னு தெரியல. ஸோ ட்ரிபிள் எக்ஸ்எல் இருந்தால் 46, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட். பட் ஹைட் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிற ஒவ்வொரு குர்த்திக்கும் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஒன்று லாங் அம்பர்லாவாக இருக்கும், இன்னொன்று வந்து ஹை அண்ட் லோன் ஹை மாடலாக இருக்கும், இன்னொன்று ஃபிஷ் கட்டாக இருக்கும். ஸோ அம்பர்லா கட்டிங் வந்து டிஃபர் ஆகுறதுனால ஹைட் மட்டும் சேஞ்ச் ஆகும். நீங்கள் ஹைட் மட்டும் நான் இப்போ எனக்கு வச்சு காமிக்கிறேன்ல, அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது லாங் ஹைட்டாக இருக்கா இல்லை ஷார்ட்டாக இருக்கான்னு. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. பட் ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எப்பயும் கூட சேம் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எல்லோ கலரில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நல்ல ஒரு வால்ரி மாடலில் நல்ல ஒரு லாங் அம்பர்லா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாட் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 53-54 இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து கீழே வர தட்டுது அப்படின்னா கண்டிப்பாக தான் இருக்கும். பார்த்துடலாம். ஓ 56 இன்ச் இருக்குது இது. இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 56 இன்ச் இருக்குது. பாருங்கள் நல்ல ஒரு லாங்கு சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து பார்க்க சில பேர் வந்து எல்லோ கலர் எரிக்குது அப்படின்லாம் இல்லை, நல்ல ஒரு ராயல் லுக்காக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மாடல் நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படின்னா ரேயான் சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு கேம்ப்ரிக் காட்டன். கேம்ப்ரிக் காட்டனா வந்து நமக்கு கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். இது வந்து காட்டன் மிக்ஸ் கேம்ப்ரிக் அந்த மாதிரி இருக்கு. அதாவது பியூர் காட்டனும் சொல்ல முடியாது, பியூர் கேம்ப்ரிக் காட்டனும் சொல்ல முடியாது, ரேயானும் சொல்ல முடியாது. எல்லாமே மிக்சிங்காக இருக்கு இந்த ப்ராடக்ட். பட் கிளாத் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கு. சூப்பரான ஒயிட்டு, சூப்பரான ஒயிட்ல அழகா வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல பிரிண்டிங் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பாருங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதுகு கிட்ட இந்த மாதிரி அழகா நாட் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன் எல்லாமே. பாத்தீங்கன்னா நான் குரூப்ல வந்து என்னென்ன சைஸ் மென்ஷன் பண்றோம்னா அது மட்டும் தான் அவைலபிள். சூப்பரா இருக்கு இந்த குர்த்தி, சூப்பரான ஒயிட் கலர். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கலர் மிக்சிங், அதாவது எல்லோ ப்ளூ க்ரீன் எல்லா கலர் மிக்சிங்லையும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைன் லைனாக போட்டு முன்னாடி பாருங்க அழகாக ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முன்னாடி அழகாக நாட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்கு. ஸோ இதோட பேக் சைடும் பாருங்க ஃபுல்லாக இந்த மாதிரி லைனாக இருக்கும். இதோட டேக் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ப்ரைஸ் இல்லை, ஒவ்வொரு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான க்ரீன் கலர், க்ரீன் அண்ட் மெரூன் கலர் மிக்சிங். இது வந்து ரயான், நல்ல ஒரு ரயான், ஸ்மூத்தான ரயான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இந்த குர்த்திலையும் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக நாட் கொடுத்துருக்காங்க. 3x4 ஸ்லீவும் முன்னாடி பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் அண்ட் மிரர் ஒர்க் வந்து வச்சுருக்காங்க. ஒரு நல்ல ஒரு கலர், இந்த கலர்ஸ்லாம் நமக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது. இதில் இருக்க பிரிண்டிங்லாம் உங்களுக்கு போகவே போகாது, எத்தனை தடவை வாஷ் பண்ணாலும் இந்த குட்டியில இருக்க பிரிண்டிங் கண்டிப்பா போகாது. ஏன்னா இது ஃபேப்ரிக்கோடயே இருக்கு, அழகா இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட சைஸுக்கே என்னோட ஹைட்டுக்கே பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு. ஸோ ஏன்னா மேக்சிமம் வந்து என் ஹைட்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி லாங் அம்பர்லா போடுறப்ப லாங்கா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பியூர் காட்டன், பியூர் காட்டன், நல்ல ஒரு திக்கான காட்டன், லைட்டான காட்டன் கிடையாது, ரொம்ப திக்கு. இந்த ஃபேப்ரிக் வந்து ரொம்ப திக்கு, இது வந்து டிரான்ஸ்பரண்டாக தெரியவே தெரியாது. முன்னாடி பார்த்தீங்கன்னா அழகாக மெரூன் கலரில் மெரூன் அண்ட் பிளாக்ல எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பராக, அதாவது என்னென்னா நியூஸ் பேப்பர் மாடல் சொல்லுவாங்களே நியூஸ் பேப்பர், அது எப்படி ஒயிட் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும் அந்த மாதிரி ஷேட்ல வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ் பாருங்க இந்த மாதிரி அழகாக வந்து பட்டர்ஃப்ளை சாரி பஃப் ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டிங் அண்ட் மிரர் ஒர்க் வந்து வச்சுருக்காங்க. காலர் டைப்பில் அழகாக இருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர்,
பிளாக் கலர்ல முன்னாடி அழகா எம்ப்ராய்டிங். அதாவது இது என்ன மாடல்னா, ஃபர்ஸ்ட் பிளாக் எல்லோ பார்த்தோம்ல அதே மாடல், அதே மாடல்ல கொஞ்சம் வேற பிரிண்டிங் மட்டும் வேற. இதுவும் அதே லாங் 56 இன்ச் கண்டிப்பா வரும். சூப்பரான லாங் அம்பர்லா. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு கோட் மாடல். இது வந்து ஸ்கை ப்ளூ உள்ள இன்னர்ல வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓவர் கோட் வந்து மேலே வந்து அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வரும். இந்த ப்ளூ கலரை வந்து உள்ள வியர் பண்ணிட்டு இதை வந்து வெளி இந்த மாதிரி நாட் போட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம், இந்த மாதிரி வியர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. சூப்பரான கோட் மாடல், ஸ்கை ப்ளூ அண்ட் உங்களுக்கு நேவி ப்ளூ. இது வந்து கலர் எல்லா மல்டி கலர்லயும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ள இருக்கிறது மட்டும் ஸ்கை ப்ளூல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு லைட் கிரீன், லைட் கிரீன் நல்ல ஒரு லாங் அம்பர்லாம். முன்னாடி பாருங்க எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து அவ்வளவு அழகா இருக்கு. கையிலையும் பாத்தீங்கன்னா அழகா எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ காமிக்கிற எதுவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் வந்து எதுவுமே வாஷ் பண்ணாலும் போகாது, சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் தான், ஒயிட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் வந்து பிரிண்டிங் ஒர்க் கொடுத்து முன்னாடி பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ் பாருங்க அழகாக மாடலாக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா கேம்பிரிக் காட்டனோட சேர்ந்தது. கீழே பாருங்க, கீழேயும் அந்த மாதிரி பிரிண்டிங் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மாவு பிரிண்டிங் கிடையாது, ஸோ இது எதுவுமே வந்து போகாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டில் கலரில் அழகாக மெரூன் கலரில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைன் போட்டு இந்த மாதிரி ஒய் கட், அதாவது இந்த ஒய் மாதிரி, இந்த மாதிரி வி நெக் வந்து ஒய் மாதிரி இப்படி போகிற மாதிரி, இப்படி போகிற மாதிரி நெக் பேட்டர்ன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ஃபேப்ரிக்கை தொடுறதுக்கே அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அழகாக இருக்கு. இந்த குர்த்தியில பார்த்தீங்கன்னா கீழே இதோட பாட்டம்ல பாருங்க இந்த மாதிரி அழகாக வந்து த்ரெட் ஒர்க் அண்ட் லேஸ் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. அழகா இருக்கு இந்த குர்த்தியெல்லாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆரஞ்சு கலர் அண்ட் ஒயிட் மிக்சிங்ல முன்னாடி ஃபுல்லாக அழகாக வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் அண்ட் அந்த ஆரஞ்சு கலரில் மிக்சிங்லேயே வந்து வந்துடுது. அழகாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா காட்டன் தான். ஸோ இந்த தடவை நம்ம எடுத்ததில் வந்து ரங்கமயில மேக்ஸிமம் வந்து காட்டன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரயான், சூப்பர் ரயான். இதெல்லாம் லாஸ்ட் டைம் எடுத்தப்ப இந்த குட்டி வந்து எல்லாமே உடனே புக் ஆச்சு. ஒரு ஒயிட் கலரில் வந்து ஒரு ரெட் கலர் மிக்சிங்கில் அழகாக ஃப்ளவர் டிசைன் போட்டிருக்காங்க, செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த கலர் வந்து சொல்ல தேவையில்லை, நம்ம எப்போ ரங்கமாக எடுத்தாலும் இந்த கலர் குர்த்தி வந்துடும். ஜிப் மாடல் குர்த்தி, ஃபீட் பண்ணுற உமன்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அழகாக முன்னாடி எம்ப்ராய்டிங் ஒர்க், கையில் எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பரான அட்ராக்டிவான கலர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு கோட் மாடல். இது பார்த்தீங்கன்னா ப்யூர் காட்டன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேவி ப்ளூவில் வந்து ஒரு ஓவர் கோட் போடுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து இந்த குர்த்திலே வந்துடும். இந்த கோட்டில் வந்து உங்களுக்கு ஸ்லீவ்லாம் வராது, வெறும் சும்மா வந்து ஷார்ட் ஸ்லீவ் மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர், இதுவும் காட்டன் தான். ஒயிட்டில் ஒரு க்ரீன் கலரில் ஃப்ளவர் டிசைன் போட்டு ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மெரூன் கலர், அவ்வளவு ஒர்க்கு முன்னாடி பாருங்க, அவ்வளோ ஒர்க்கு. கீழேயும் பார்த்தீங்கன்னா சூப்பராக லேயர் கட் மாதிரி அழகாக லேஸ் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு பார்ட்டி வியர் குர்த்தி இதெல்லாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே ஒரு ஒயின் கலர், ஒயின் கலரில் டாடாட்டாக வச்சு ஒரு லேயர் கட்லேயே வந்து உங்களுக்கு ஒரு லாங் அம்பர்லாம். இதுவும் நம்ம லாஸ்ட் டைம் எடுத்திருந்தோம். எல்லாமே இப்போ பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா 3x4 ஸ்லீவ், ரேயானும் இருக்குது, காட்டனும் இருக்குது, கேம்பிரிக் காட்டனும் இருக்குது, மிக்சிங் கிளாத்தும் இருக்குது. ஸோ இந்த அம்பர்லாலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. நான் இதோட ப்ரைஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.